இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா பிரிந்த கணவன் மனைவி ஒரு சில காரணங்கள்னால பிரிஞ்சிருந்தாலோ ஒருவேளை அவங்களுக்கு வந்து சேரணும்னு எண்ணம் இருந்து சில கால சூழ்நிலைகள் அவங்கள தடுக்கிறதா இருந்தாலோ இல்லை ஒரு கணவனோ மனைவியோ வேறு ஒரு வேறு அடுத்தவங்க சொல் பேச்சை கேட்டுட்டு உங்களை விட்டு போய் உங்களை தவிக்க விட்டுட்டு இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் நிறைய பேர் வர்றதுனால தான் இந்த இந்த நிகழ்ச்சி நான் பண்ணுறதுக்கு காரணமே சிம்பிளுங்க இதில் வந்து உண்மை அதுதான் நான் வந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு நினச்சி வந்தது பட் அது வந்து அந்தளவுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால எப்படியாவது நிறைய பேர்கிட்ட ரீச் பண்ணணுன்ற நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் நான் இதில் வந்தேன் சரிங்களா அதனால் இதை வச்சு அப்படியே சம்பாதிச்சிடணும் அப்படிலாம் இல்லை கடவுள் கருன்னு ஓஹோன்னு இருக்கும் அதனால் இதை வச்சு தான் நாங்கள் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எண்ணம் இல்லை நிறைய சொல்லணும் நிறைய செய்யணும் இது சிந்தனை மட்டும்தான் சரிங்களா ஆனால் நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன் வாங்குற காரணம்னா நிறைய விஷயங்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் இதை உதவி சேவை பண்ணுறோம் ஒழிஞ்சு வேறு எதுவும் பண்ணலை ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சிகளில் பார்க்குறது நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு புதுவிகம் டிவியில் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் ஒரு ஒன்றரை வருஷ காலங்களாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி அதனால் அதெல்லாம் பண்ணி நல்லபடியாக சுவாமியை வழிபட்டுட்டு இந்த கண்டதை கழியதெல்லாம் நம்பாமல் இந்த இதை மாற்றுறேன் அதை மாற்றுறேன் இதை போட்டால் அது வரும் செங்கக்கல்லை தூக்கி இப்படி வச்சா நல்லா வரும் இப்படியெல்லாம் நம்பாதீங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டுமே உண்டு அதே போல் இப்போ நவகிரகங்கள் உண்மையாக சத்தியமாக உண்மை அதே போல் இது உண்மையாக ஜோதிடம் உண்மையா சத்தியமாக உண்மை என்னடா சத்தியமே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை இதுதான் தமிழனோட பண்பாடு புரியுதுங்களா அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க முதல்ல தயவு செஞ்சு ஒரு நல்ல ஜோதிடரை போய் பாருங்கள் அவங்க போனவொடனே அவங்க ஹோமோன்னு சொல்கிறாங்க அவங்க கல்லை போடு அதை போடுனா அவங்கள்ட்ட போகாதீங்க அவங்க ஏமாற்ற போகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க வழிபாடுகள் சொல்லிக் கொடுக்கணும் அந்த வழிபாடுகள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை ஃபீஸ் என்னவோ அதை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த வழிபாடுகளை கற்றுக்கிட்டு அதோட சேர்த்து இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு எங்ககிட்ட காண்ட் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நாங்கள் ஃபீஸ் வாங்கி தாங்க பண்ணுறோம் இந்த கணவன் மனைவி விஷயங்களில் வரும்பொழுது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சூஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பஞ்சமி திதியிலையும் பௌர்ணமி திதியிலையும் இதை நீங்கள் பண்ணலாம் இதில் வந்து குறிப்பாக அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டு பண்ணி அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு படுது அப்படின்னா அஷ்டமி திதியை சூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மனம் சம்மந்தப்பட்டது ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை அவங்க அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா அப்படி ஒரு மூணாவது மனுஷனால் அவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது இல்லை பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறவங்களோடது இதை பயன்படுத்தலாம் பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்காங்கனால இந்த பிரயோகத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் பௌர்ணமி திதி பஞ்சமி திதி அஷ்டமி திதி இந்த நாட்களில் ஆரம்பிக்க வேண்டியது இரவு நேரத்தில் ஆரம்பிக்கணும் நைட்டு எட்டு டு ஒம்போது ஆரம்பிச்சுக்கணும் இந்த பிரயோகம் பண்ணும்பொழுது அன்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்க்ரஃபியாக இருக்கக்கூடாது ஸ்க்ரஃபி மீன்ஸ் இந்த தாடியை வச்சுட்டு அதே மாதிரி ஒரு நாத் ஒரு ஸ்டிங்கியாக இருப்பாங்க ஸ்டிங்கினா ஒரு மனமாக இருக்கணும் மனமாக இருக்கணும்னா ரொம்ப சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஜெனிட்டல் ஆர்கன்ஸில் இருக்கிற ஹேர்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீட்டாக இருக்கணும் அப்போ தான் சில தேவதாஸ் வந்து உங்களுக்கு வசமாகும் வசம் மீன் அன்பாகும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு 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 வகையான தாந்திரிக பிரயோகம் அப்போ பண்ணும்பொழுது அந்த விஷயங்கள் பிரிந்த விஷயங்கள் ஒன்றும் சேரும் அதை நம்மளும் அகம்பிரம்மாஸ்தமி நம்மளும் சுத்தபத்தமாக இருந்தால் தான் சில தேவதைகளும் தான் உண்மை ஸோ இதுக்கு நீங்கள் பண்ணும்போது விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்க வேண்டியது விநாயகரோட திருவுருவப் படம் எடுத்துக்க வேண்டியது இல்லை திருவுருவ சிலை எடுத்துக்க வேண்டியது அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்க வேண்டியது எந்த எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வம் ஒரு வேளை நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் வீட்டு தெய்வத்தை மறக்கக்கூடாது இது எப்படி உங்கள் தாய் தகப்பனை விட்டுருவீங்களா அப்படிங்கும்போது அதே போல் தான் உங்கள் அப்பா வழிபட்ட தெய்வத்தையும் நீங்கள் விடக்கூடாது எந்த பெண்மணியை நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்கள் குல தெய்வத்தை அவங்கெல்லாம் சும்மா சொல்லுவாங்க அந்த காலத்தாலுங்க நீங்கள் அப்படியே கணவர் வழியில் போயிருங்க அப்படிலாம் இல்லை உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் மறக்க முடியுமா அப்போ அது மாதிரி உங்கள் குல தெய்வத்தையும் நீங்கள் விடக்கூடாது ஆனால் இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் விடவே கூடாது சும்மா ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு சாமியை கும்பிடக்கூடாதுங்க உங்கள் குலதெய்வம் உங்கள் பாட்டம் முப்பாட்டம் கும்பிட்ட தெய்வத்தை நீங்கள் வழிபட்டே ஆகணும் அது உங்கள் கடமை அதனால் டெய்லியே வழிபடணும் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மந்திரமும் வந்து பார்த்திங்கன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அதுக்கப்புறமா நீங்கள் நினைக்க வேண்டிய மந்திரம் ஒருவேளை உங்கள் குலதெய்வம் வந்து காளியாக இருந்தால் ஓம் காளி தேவி காயச் பராக் இதை நீங்கள் செஞ்சுட்டே வர வேண்டியது இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா கையில் மல்லிகைப்பூவு எடுத்துக்கணும் மல்லிகை பூவை எடுத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு பிடிச்ச ஆணாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வம் சரிங்களா பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு பிடித்த ஆண் தெய்வம் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்படிங்கும் போது அதை நீங்க பார்த்துக்கலாம் இப்ப பெண்ணா இருக்கிறவங்க உங்களுக்கு ஒருவேளை முருகனை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப முருகனோட திருவுருவப்படத்தை எடுத்து வச்சுக்கோங்க அப்ப நீங்க மனசார நினைச்சுக்க வேண்டியது கையில எடுத்துக்கணும் மல்லிகைப்பூடை நினைச்சுக்கணும் உங்க சங்கல்பம் வச்சுக்கணும் இறைவா என் கணவன் வந்து என்னை விட்டு போகிறாரு அப்படிங்கும் போது இது யாருனால என்னன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது நாங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் இது சமஸ்கிருதத்தில் வடமொழியில் நிறைய மந்திரங்கள் இருக்குது அதில் சுவாமி மொழி பார்த்து வராதுங்க ஆனால் அந்த சங்கல்பம்னு நான் சொல்கிறது பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை சிந்தனை இருந்தாலே சுவாமிக்கு தெரியும் அதனால் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் சொன்னால் தான் ஜாமி வரும்னால் அதெல்லாம் சா அப்படிலாம் இல்லைங்க சரிங்களா நீங்கள் ஹிந்தியில் கூப்பிட்டாலும் வரும் தமிழில் கூப்பிட்டாலும் வரும் அதனால் அதை மனசார நினச்சிண்டு அந்த பிரார்த்தனை தான் முக்கியம் மனசார நினச்சிட்டு எதனால் நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய சித்தர் மந்திரம் என்னென்னா ஓம் சிவ சிவ ஓம் ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாகா அதே போல் உங்கள் கணவனை நினச்சிட்டு உங்கள் கணவனோட பெயரை சொல்லிவிட்டு இது வந்து கணவன் மனைவியாக இருந்தால் செய்யணும் இது வேற எதுக்காவது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அது வேலையே செய்யாது சரிங்களா அதனால நல்ல உங்கள் கணவன் ம க மனைவி கணவனுக்காக செய்யலாம் ம மனைவிக்காக கணவன் செய்யலாம் கணவனுக்காக மனைவி செய்யலாம் அப்போ கணவனோட பெயரை சொல்லிவிட்டு அவரை உருவத்தை மனசை நினச்சிட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேர் அது வேண்டாம் ஏதோ ஒரு பேர் அந்த ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அதில் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதுன்னா அவர் பேரை சொல்லிவிட்டு வசிய சிவாய வசிய சுவாஹா இதை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த மல்லிகைப்பூவை பெண்ணாக இருக்கிறவங்க அந்த முருகனோட படத்துக்கு போட்டுகிட்டே வரலாம் ஈவன் நீங்கள் கர்ப்பணசாமி தான் பிடிக்குன்னா கர்ப்பிணசாமி கூட போட்டுகிட்டே வரலாம் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது சிவனோட மந்திரம் கிடையாது ஓம் சிவ சிவ ஓம்னா ஓம் காரமே வசி வசி ஓம்காரமே வசி என்பது அன்பு அப்போ பிரணவமே உங்களுக்கு வசியமாகும் பொழுது அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கணவனாக இருந்தால் இது பண்ணணும் இதே கணவன் வந்து மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அவங்க யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் விட்டுரலாம் உறவுகள் என்ன நடக்கும்னு தெரியும் நமக்கு ஒரு அஞ்சு தலைமுறையாக ஜோசியத்தில் இருக்கிறதுனால தெரியும் ஸோ அதனால் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள மனைவியை மட்டும் மனசார நினச்சிட்டு இதே பிரயோகத்தை பண்ணிவிட்டு அந்த தெய்வத்துக்கு இந்த மல்லிகை மல்லிகைப்பூ எடுத்து ஒவ்வொரு பூவாக எடுத்து போட்டுகிட்டே வர வேண்டியது இதை நீங்கள் போட்டுகிட்டே வரும்பொழுது தொடர்ந்து ஒரு மூணு ஒரு இது மூணு வாட்டி செய்யணும் மூணு வாட்டி செய்யணும்னா இப்போ ஒரு அம்மாவாசை இருந்தேன்னா மூணு இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மூணு அம்மாவாசைக்குள்ளேயே வந்துடுவாங்க இல்லை மூணு பௌர்ணமிக்குள்ளே பண்ணுறீங்கன்னா மூணு பௌர்ணமிக்கு வந்துடுவாங்க மூணு அஷ்டமினா மூணு அஷ்டமிக்குள்ளே அதுக்குள்ளே மாற்றங்கள் தெரியும் மூணு பஞ்சமினா மூணு பஞ்சமிக்குள்ளே வந்துடுவாங்க இதை நீங்கள் பண்ணும்பொழுது குறிப்பாக நீங்கள் டெய்லி வெளியே போகும்போது செய்யும் பொழுது ஒரு வாசனை திரவியங்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒரு ஜவ்வாதோ அதே மாதிரி ஒரு இதோ அத்தரோ ஜவ்வாதோ ஒரு பர்ஃப்யூமோ கெமிக்கல்ஸை மேக்சிமம் யூஸ் பண்ணாமல் நம்ம மூலிகைகள் உள்ள ஜவ்வாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டுட்டு நீங்கள் உங்களை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதை அப்ளை பண்ணும்பொழுது ஏன்னா சில பேர்லாம் ரொம்ப சோகமாகறாங்க ஜோ போயிட்டாங்களே போயிட்டாங்களே அதையே நினச்சிட்டே இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் இந்த தாந்திரிக பிரயோகங்கள் பண்ணி சுவாமியை மனசார நினச்சி நல்ல விஷயத்துக்காக பண்ணும்பொழுது இறை சக்தியை விட பெரிய சக்தி எதுவுமே கிடையாது இதை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அவங்க மனம் மாறுவாங்க ஒருவேளை யாரோ தவறான தொடர்புகளில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னேன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாகானா யாருனால ஒரு தப்புகள் நடந்திருக்கோ அந்த குடும்பத்தில் நடந்திருக்கோ அவங்களும் வந்து மனம் மாற வச்சிரும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் அந்த குடும்பங்கள் ஒற்றுமையோட சுபிச்சத்தோடு வாழ்கிறதுக்கு என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த தாந்திரிக பிரயோகங்களோடு சேர்த்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துன்னு பண்ணும்போது நல்ல மிக சிறந்த நல்ல மாற்றங்கள் இருக்கும் இந்த மாதிரி சில ஜாதக சூட்சமங்கள் என்ன சொல்லும்னா இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கும்பொழுது பிரிவே இல்லாத சூழ்நிலைகளும் கணவன் மனைவிக்குள்ளே பண்ணலாம் மூணாவது மனுஷங்களை பஞ்சாயத்துக்கு கூப்புறதை நிறுத்திடுங்க இதுவே பாதி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் நாளைக்கு மற்றொரு தாந்திரிக பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்